என்ன சார் ஒரு டைலாக் கூட இல்லையா சார் அப்படின்னு தேட்டரில் போய் பாடுறா. உதயத்தில் நான் செகண்ட் டைம் போகிறப்ப தேட்டருக்காரன் சொல்லிட்டான், செங்கல் சிங் உள்ள படம் எடுத்துருக்காரு கிளாப், எனக்கு ஒரு சீன் கூட இல்லைடா உனக்கு வேணா படம் ஃபுல்லாக கிளாப் அலருதுடா தேட்டரு அப்படின்ட்டு. அன்றைக்கி மதியமே 1 hour கல்யாணம் பண்ண வச்சுனா 500 க்ரௌடு 5 கல்யாணம் மாப்பிள்ள இவ்வளோ பற்றி அடிக்கிறேன் நான். போனவுடனே எனக்கு கோஸ்டன் பண்ணிக்கிட்டான், மாட்டி விட்டு நீ கல்யாணத்தில் உட்காந்துருக்க கரெக்டாக ஜெய பிரகாஷம் ஹீரோ ஹீரோயின் கல்யாணத்தையும் போகிறப்ப அந்த கல்யாணம் மாப்பிள்ள எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படின்ட்டான். பார்த்தீங்கன்னா 5-3 செங்கல் வாஹா ஒழுங்காக செங்கலா டம்மி டம்மி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் வலிக்காது வெயிட்டாக இருக்கும். அப்போ 5-3 அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, உங்களை பற்றி அடிக்கணுமாடா அப்படின்ட்டு. அப்போ ஈவினிங் கூட சண்டைக்கு இப்போ பார்த்தா படத்தில் ஏன்னா அவன் ஓடினான் ஓட மாட்டேங்கிறேன் தலையிலே கல் போனேன் நம்ம பொசிஷன் எப்படின்னு தெரியாது. அப்போ ஜி பிரகாஷ் தான் எஸ்கேப் ஆகிடுவார் கண்ணு வருதுடா அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிடுவார். அப்போ கல்யாணம் போட்டதெல்லாம் அதுக்கு எனக்கு சண்டை வரப்போ ஷார்ட்லாம் ஓகே டேரக்டர் சார் என்ன சார் என் கூட சண்டை போடுறாங்க என்னை விட்டு கல்ல திரும்ப எறிகிறது. அப்போ டேரக்டர் ஷார்ட் ஓகே இல்லை போவாங்க திரும்ப போகிறான் அப்படின்ட்டு அடே செங்கல் 5 அப்படின்ட்டாரு, 5 போடுறா அப்படின்ட்டாரு போட்டே போனேன். சிறப்பாக வந்து நல்லா டைம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க படத்தில்? 8 தான் ஒர்க் பண்ணேன், 8 அந்த கும்பகோணத்துலாம் ஃபுல்லாக சீன்ஸ். சரி ஒருத்தர் டப்பிங் போனேன், டப்பிங்கில் டைலாக் டைலாக் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஒவ்வொன்றா கொடுக்கணும் பண்ணி முடித்து ஓகே பண்ணேன். பண்ணிவிட்டு டேரக்டர் கேட்டேன் என்ன சார் ஒரு டைலாக் கூட இல்லையா சார் அப்படின்னு, தேட்டரில் போய் பாடுறா எனக்கு அப்போ ஒன்றும் புரியலை என்னடா சும்மா பைத்தியமாக எதுவும் நடிச்சிருக்கா அப்படின்னு நானும் கொஞ்சம் வெக்ஸ் ஆகி தான் போனேன். அப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஓப்பனிங் ஷோ உதயந்தேட்டருக்கு போயிட்டேன் நான். உதயந்தேட்டர் போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க என் சீன்ஸ்லாம் பார்க்கலாம், இன்டர்வல் வரைக்கும் பார்க்குற சீன்ஸ் வரவே இல்லை என்னடா இருக்கா இல்லையா தூங்கிட்டாங்கன்னா ஒரு டவுட் ஆகுது. இன்டர்வல் முடிஞ்சோன்னா என் சீன்ஸ் ஆரம்பிச்சது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க, அது மாதிரி ஆடியன்ஸு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இது பண்ணிட்டு படம் பார்த்துட்டு நான் வரேன், சத்யம் தேட்டர்லேருந்து ஜிவி பிரகாஷ் ஃபோன் பண்ணுறது, ஆ மச்சான் எங்கே மச்சா இருக்க அப்படின்ட்டு. இதே இந்த படம் பார்த்துட்டு இப்போ தான் என்ட்ரி வெளியே வந்துருக்கேன், படத்தில் நான் ஹீரோ இல்லைடா நீ தான்டா ஹீரோ சார் விளையாடாங்க சார் கிளாப் எனக்கு ஒரு சீன் கூட இல்லைடா உனக்கு தானே படம் ஃபுல்லாக கிளாப் அலருதுடா தேட்டரு அப்படின்ட்டு சொல்லிட்டா. அப்போ வர அடுத்து இவர் ஞானவேல் ராஜ் ப்ரொடியூசர் அவர் தான் ரிலீஸ் பண்ணார், அவர் கால் பண்ணார் செங்கல் எங்கே இருக்கு அப்படின்ட்டு. இல்லை என்ன செங்கல் சிங்கல்னே கூப்பிடலாம் அதே பேராகிட்டாங்களா அது டைட்டில் தான் போட்டாங்க செங்கல் சீக்கு தான் போட்டாங்க. அப்போ அவர் சொன்னதுக்கு தெரிஞ்ச தேட்டரில் போய் பாடுறா அப்படின்ட்டு ஒரு சக்ஸஸ் ஆகிட்டோம் படம் பார்த்தா மறுநாளில் தான் எதையும் வச்சு மீன் சொல்லுவேன். இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் படம் வந்து 7 ஆகிடுச்சு, 2015 வந்தது நல்லா சக்ஸஸாக போச்சு படம். அப்போ விஜய் படம் புனி வந்து தூக்கிடுச்சு, இப்போ அது தெலுங்குலேயும் இந்தியிலையும் படம் நல்லா இப்போ எல்லா ஊர்லேயும் என்னைய வச்சு ஒருத்தன் கோவாலேருந்து ஃபோன் பண்ணுறான், ஏ சின்ன வந்து லவர்ஸ் பார்க்கில் வச்சுருக்காங்கடா அப்படின்ட்டு. என்ன சொல்கிறா அப்படின்னா எச்சரிக்கை பொருளாக அவனை போட்டிருக்காங்க லவர்ஸ் பார்க்க வந்து இங்கே செங்கல் சிங்கல் சுற்றிட்டுருக்கேன் அப்படின் அப்படின்ட்டு. அப்போ அந்த டைம் படம் ரிலீஸ் ஆனோன்னா எல்லாம் சம்மா ஹிட் ஆகிடுச்சு, டேரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நான் என் ப்ரொடியூசரும் ரொம்ப இது பண்ணார் ஜெயக்குமார் சாரும் அவர் உண்மையில் அந்த படத்துக்கு ஹீரோ இல்லையா அப்படின்ட்டார். ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஏற்படன்ட்டாங்க, அடுத்த வருஷம் இப்போ தான் காலேஜ் கூட்டம் பொண்ணுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உதயத்தில் நான் செகண்ட் டைம் போகிறப்ப தேட்டருக்காருன்னு சொல்லிட்டான், செங்கல் சிங் உள்ள படம் பார்த்துட்டுருக்காருன்ட்டு. அவ்வளோ நேரம் பக்கத்தில் வந்து படம் பார்த்துட்டு பார்த்தானே நீங்கள் தான் ஓ நான் ஆர்டிஸ்டியாக இது படம் பார்க்க வந்துருங்க அப்படின்னு. அந்த ஃபேமஸாக செட்டி எல்லாம் செல்ஃபி எடுத்தாங்க இது பண்ணாங்க. அதே டேரக்டரை நெக்ஸ்ட் படம் கூப்பிட்டாரு, சிம்பு படம் AAA படம் அன்பானவன் அசராக தான் அடங்காதுன்ட்டு கூப்பிட்டாரு. இது அந்த கேரக்டர் தானே சிங்கர் சிங்கர் தான்டா அப்படின்ட்டு, ஆ ஓகே சார் பண்ணுறேன் அப்படின்னா காஸ்டியூம் மாலை எடுத்தேன்னா திண்டுக்கல் போனோம். ஃபஸ்ட்டு டே என்னை எடுக்க வேண்டிய சீன் எடுக்கல டைம் ஆயிடுச்சு. அப்போ செகண்ட் டைம் வந்து டேரக்டர் கூப்பிட்டாரு, அந்த ஜெயிலில் மனு போட்டு பார்ப்பாங்க இல்லையா உள்ள கைதி அவன் ஆமாம் அந்த சீன்ஸு. அப்போ என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு பையன் கேரக்டர் பண்ணிடு அடுத்து அப்பா கேரக்டர் பண்ணிடு, அப்போ உங்களுக்கு 3 கேட்டப்பில் உங்களுக்கும் அது எனக்கு தெரியாது எத்தனை ரோல்னு தெரியாது என்ன சார் சொல்கிறியா அப்படின்னா பையன் கேட்டும் நான் பண்ணிடுறேன் அப்பா கேட்டும் நீ தான்டா பண்ணுறா அப்படின்னு. சார் என்ன சார் அவர் எனக்கு காமெடி பண்ணுவார் நான் உடனே கண்ணு தண்ணி வந்துடும் சாஹா ஏன்னா
பெரிய ஆர்டிஸ்ட்பா ஹீரோவுக்கு தான் கொடுப்பாங்க டபுள் ஆக்ட்டு ட்ரபிள் ஆக்ட்டு இல்லைன்னா நம்மளாம் நம்பி கொடுக்குறாரே அப்படின்ட்டு. அதுக்குள்ளே அங்கே கேமராமேனு சார் அவர் என்ன 2 hours ஆகுமா பண்ணிடுவாரா நீ பாரியா பண்ணுவாயா அப்படின்ட்டு அவர் எம்எல்ஏ நம்பிக்கை அவ்வளோ வச்சுருந்தார். வச்சு அந்த சீன்ஸ் ஃபஸ்ட்டு பையன் கேரக்டர் பண்ணேன், அடுத்து அப்பா கேரக்டருக்கு ஒரு காலை ஒரு மேக்கப் போட்டு ரெண்டையும் பண்ணேன். ஹாஃப் அன் அவர் நான் முடிச்சிட்டேன். கேமராமேன் வந்து கட்டி பிடிச்சார் டேரக்டர் உண்மையில என்ன ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காடா எது கொடுத்தாலும் பண்ணுவான்ட்டு. அப்புறமா தான் மறுநாள் ஃபைட் சார் இங்கே ஜெயிலுக்குள்ளே ஃபைட்டு ராஜசேகர் மாஸ்டர்கள் அவர் என்ன பையன் பண்ணுவானா கொடுத்து பாருங்க. அப்புறம் ஒரே டைமில் ஃபைட்டு நின்றுச்சேன் 6 cameras ஒரே டைமில் அந்த ஜெயிலுக்குள்ளே போலீஸு கூட அடிக்கிற மாதிரி கேரக்டர் ஒரே டைமில் முடித்தேன் ஃபைட் மாஸ்டரும் டேரக்டர் உங்கள் அவ்வளோ இது பண்ணி வச்சுக்காரடா நான் நம்பிக்கை என்ன பண்ணேன் நல்லா பண்ணேன் படத்தில் 3 விதமாக பண்ணேன் பண்ணிவிட்டு டப்பிங்கை வித விதமாக பண்ணேன் சந்தோஷமாக இருந்தது. படத்தில் நம்ம வந்துட்டோம் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் தான் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு நிறையா பிரச்சனை இருந்தால் ஒரே ஒரு கேரக்டர் வச்சுட்டு 2 characters தூக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய வெற்றி வந்துச்சு, ரொம்ப அக்மணம் கஷ்டப்பட்டீங்க, ஒரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு அதன் மூலம் பெரிய வெற்றி வந்துச்சு. ஏன் அதை தொடர்ச்சியாக தக்க வச்சுக்க முடியல? இடையில எனக்கு கொஞ்சம் திமுறையாகி போச்சு. ஆ த்ரிசா இல்லைனா நயன்தாரா ரிலீஸ் ஆகிறப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஐட்டம் தான், சரி நம்மளும் தேடி கம்பெனி வரணுந்தான்ட்டு ஒரு 6 months ஆஃபீஸ் போகாமல் உட்காந்துருந்தேன். இப்போ அது என்னடா ஒரு கம்பெனி வந்து போனோம் இல்லையே போனோம் இல்லையேன்னு உட்கார அதுக்கப்புறம் தான் கம்பெனி போனான்னா தெரியும் அப்படின்ட்டு. நான் அந்த ஸ்கீன்லேயே இப்போ இருந்தால் நான் ஏகப்பட்ட படம் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் பிரேக் விட்டனால ஒரு 6 months கழிச்சு போனேன். அப்பயும் தெரியுது எல்லாத்துக்கும், ஆமாம் எல்லாத்துக்கும் ஆடிஷன் வைப்பாங்க. அண்ணே உங்களுக்கு என்ன ஆடிஷன் வேணாம்னே அப்படி போனால் பண்ணுறேன் தான். இது பார்த்துட்டு தான் எனக்கு ராதாமோகன் சார் கூப்பிட்டுருந்தார். அவர் கம்பெனி நான் போனதுங்க அங்கே உள்ள கோஆர்டினேட்டர் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த கேரக்டர் நல்லா பண்ணுவான் அப்படின்ட்டு. ஒரு விக்ரம் பிரபு படம் 60 வயது மாநிலம்ட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் கூட ஆஃபீஸில் கால் பண்ணி தான் போனேன். இன்னும் எல்லோரும் உன்னை செங்கல் சீக்கிரம் என் டீம்லாம் அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சார் உங்கள் ஆஃபீஸில் தான் போகணுன்னு. ஏன்னா அவர் படம் பெரிய ஆர்டிஸ்டாக போடுவாங்க இது பண்ணுவாங்க. நம்மளே கால் வந்துருக்கேன்ட்டு போனேன். இல்லை அவங்க உங்களை நம்பிக்கை வச்சு தான் கூப்பிட்றாங்க எல்லாரும். அந்த ஒரு கேரக்டர் இதை பண்ணேன் அங்கே பெண்ணுங்கள் நாளைக்கு வந்துடு அப்படின்ட்டு. நானும் ஹாப்பியாக போனேன் இது பண்ண. ஆனால் யார் கூட என்னன்னு தெரில. அங்கே போன போகிறது தான் விக்ரம் பிரபு கூடயா நீலன் கூடயாம் சீன்ஸு. ஒரே டைக்கில் அடித்தேன். ஃபஸ்ட்டு கைத்தட்டு வந்து பேசுகிறது தான். எனக்கு டைலாக் கம்மியாக வச்சுருந்தாங்க. என்னடா டைலாக் கம்மியாக இருக்குது, போலீஸ் வருவார் நான் இங்கே கைதியாக வந்திருப்பேன், இவங்க அப்பாவுக்கானான்ட்டு விக்ரம் பிரபுவும் ஹீரோயினும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நான் அவங்கள கலாய்ப்பேன். கலாச்சிட்டு அப்போ இன்ஸ்பெக்டர் வருவார், ஏய் யார் நீ என்ன கேசுறா அப்படின்னா, ஒன்றுங்களைங்க ஆர்கானிக் பார்மி பண்ணேன், அதுங்க போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ஆர்கானிக் பண்ணியா. ஆமாம் சார், கொஞ்சோண்டு இயற்கை உரம் போட்டு கொஞ்சோண்டு கஞ்சா செடி வளர்த்தேன் சார், அதுக்கு தள்ளிட்டு வந்துட்டாங்க சார். கஞ்சா செடியா இந்த மாதிரி விவசாயிகள்லாம் பாதுகாப்பே இல்லை சார் அப்படின்னா. நீ அடிப்பார், அடித்தோன்னா அதோட டைலாக் முடியுது. என்னடா டைலாக் லென்த்து கம்மியாக நம்ம எதாவது போட்டு போமா திட்டுவாங்கனாலும் வாங்கும்டா அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டேன். சார் அணிகிறவெல்லாம் வச்சுக்காங்க அவரே இன்ஸ்பெக்டர் என்ன எக்ஸ்ட்ரா பேசிட்டீங்க அப்படின்னா அவர் சமாளியார் என்னடா பண்ணுவார் அப்படின்னா உள்ளே துணி இருக்க எழுப்பி விட்டுருவேன் அப்படின்னா. யார்ரா அவன், நீ முள்ள மாதிரி பார்த்துருப்பா, முடிச்சவங்க பார்த்துருப்பா, நாதாரி பார்த்துருப்பா, நாத்தன் முடிச்சவங்க பார்த்துருப்பா, கேன பயில பார்த்துருப்பா, பிக்காலி பயில பார்த்துருப்பா, ஏன் ஈன பயில கூட பார்த்துருப்பா, சைக்கோ செங்கல் சைக்கோ நீ பார்த்துருக்கியா பார்த்துறாத ஓட ஓட விட்டு தெரிஞ்ச விடு பார்க்குறியா அப்படின்னா. அவரும் அதுக்கு மாதிரி பார்க்குறேன்னா அது விட்டு திரும்ப அடிப்பார். அது ஒரு காம்பெனி மாதிரி என்னென்னா பயமாக இருக்குது. எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கைத்தட்டே ஜி பிரகாஷ் இது பிரகாஷ் சார் தான் கைத்தட்டார். அதுக்கப்புறம் தான் டைரக்டர் எல்லாம் அவர் பயந்துக்கிட்டு இருக்கார் கோ டைரக்டர், நான் எக்ஸ்ட்ரா போட்டு பேசிட்டேன் அப்படின்ட்டு. ஓ அந்த டைலாக் கேட்டு எழுதிக்கோ பாரு அழகாக அடிச்சு விட்டான் பார்த்தியா அப்படின்ட்டு அந்த டைரக்டர் ரொம்ப பாராட்டாரு. இப்போ தொடர்ச்சியாக மீம்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. சமீபத்தில் மினிஸ்டர் நாசர் வந்து கள்ள ஊட்டியது அவர் பயமாக இருக்கு. என்னாச்சு அது தெரிஞ்சதா? அது அவர் வந்து யாராவது இப்போ விரட்டினார், விரட்டுற கல்ல தூங்கி கிட தூங்கி போட்டேன் வேற செங்கல் உங்களை பார்த்தா மறுநாள் உங்களை வச்சு மீம்ஸில் போட்டேன். இதை பார்த்து மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் எனக்கு அனுப்பிட்டேன். அதை வீட்லெல்லாம் பயந்துட்டேன், நான் தான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நம்ம டிசனில் தம்பி பண்ணிட்டான் அவன் கால் பண்ணி அவரெல்லாம் பண்ணலாம் அண்ணன் பண்ணலாம்
நெட்டிசன் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. அதே இந்த எலெக்ஷன் வந்தாலே இன்னொரு ஃப்ரெண்டு ஒசூரில் இருந்தால் போட்டு ஆரம்பிச்சிருந்தான், பார்த்தா ஊருக்குள்ளே போஸ்டர் ஓட்டியிருக்கான். பிரதமர் மோடி வந்து என்னை கை காட்டி செங்கலால் அடிங்கண்ணா அவங்கள அப்படிங்கிற மாதிரி இது போஸ்டர் ஓட்டிங்களா அது வேறு அனுப்பிச்சு விட்டு மீம்ஸில். ஆனால் மீம்ஸில் என்ன நேம் ஆகிட்டே இருக்குது, ஆனால் பயம் ஒன்று இருக்குது. என்னடா பெரிய பெரிய ஆளெல்லாம் போட்டு பிரைம் மினிஸ்டர் நம்ம பக்கத்தில் போடுறாங்களே, தம்பி செங்கல் அப்படின்னு போட்டு டைட்டில்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டுருந்தாங்க. படம் வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு பார்த்தா ரோட்டில் பார்த்தா கண்டுபிடிச்சேன் எல்லாமே பார்க்குறேன் கண்டுபிடிச்சிடறேன் செனிப்பு எடுத்து யார் கட் பண்ணாலும் ஃபேஸ் காட்டி கொடுக்குது. அதனால் எல்லோரும் இப்போ போகிற இப்போ ஷூட்டிங்கில் தான் வந்திருக்கேன், அது உங்கள் சேனல் நீங்கள் கேட்டதுனால டேரக்டர் பெர்மிஷன் கேட்டு இப்போ அவுட்டு நானும் உங்கள்கிட்ட ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு தான் கிடையாது. அன்றைக்கி தான் நான் அதுக்கு தான் கேட்டேன், அவரும் பெர்மிஷன் கொடுத்தாரு. அதனால் அவர்கிட்ட சரி ஓகே இந்த பைக்கோட்டு நான் யூகிபா படம் பண்ணுறேன், சரி 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 அதில் காமெடி ஃபுல்லாக பண்ணுறேன். அது ஒரு 20 வருஷம் சினிமா வாழ்க்கை இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. புதுசாக சினிமா தேடி வர்றதா பசங்களுக்கு இங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் சார் அந்த வழிகள் நிறையா இருக்குது சார். தென்னாங்கடினா ஒருத்தர் சினிமா வாய்ப்பு தேடி வரப்ப ஊரில் அம்மா அப்பா சொந்த பந்தங்களை நண்பர்களை எல்லா உற்றார் உறவினர்களை விட்டுட்டு வந்தேன் அனாதையாக சுற்று தேடுறான். அவனுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க, அவனுக்கு நிறைய வழி இருக்கும். அவன் அவனும் பசியும் பட்னியோட அலையிறான் இது பண்ணுறான், நிறைய இடம் பட்னியாக கூட கிடக்கானுங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, அலட்சியப்படுத்தவன் மரியாதை கொடுத்து அவன் சின்ன ரோலாக கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இப்போ ஆமாம் இல்லைல்ல இப்போ ஆர்டிஸ்ட் இங்கே எடுங்கிறது கிடையாது, சென்னையில் சென்னையில் சுற்றுறதுலேயே அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நல்லா திறமையானவங்க இருக்காங்க இருப்பாங்க. இப்போ அந்தந்த ஊரில் ஏஜென்ட் இருக்காங்க, அதனால் அங்கேயே ஆளை போட்ட படத்தை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு பட்னி பசினா ஒரு காரணம் இது ஒன்று, ஒரு 10 பேருக்கு நீ கம்பெனி ஆர்டிஸ்டாக கொடுங்க, அவன் சா வாழ்த்துவான் சந்தோஷப்படுவான், ரெண்டு கொடுப்பான் ஒரு 1 மாதம் செலவு வச்சுக்கலாம் இது பண்ணிக்கிறான். எதுவுமே நான் ஊரில் வசதியாகிட்டாங்க ஏஜென்ட்லாம், அவங்க காரில் வராங்க வசதியாகிட்டானுங்க. இதெல்லாம் யார் நம்ம கொடுத்ததுதான் இங்கே சுற்றுறவங்களுக்கு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குனது. நீங்கள் ஆஃபீஸ் போகிற பாருங்களேன் அவ்வளோவா அப்படியே அந்த இது படம் கிடச்சிடாதா இது பண்ணிடாதா ஆடிஷன் போகணுங்க பண்ணுவானுங்க. இப்போ ஆடிஷன் சும்மா ஒரு பேருக்கு தான் பண்ணுறாங்க, அது யாரும் ஏமாத்துறீங்கன்னு தெரியல. ஆனால் நான் ஆடிஷன் போக மாட்டேன், அப்படியே செலெக்ஷன் தான் கூப்பிடுவாங்க, நேராக இது பண்ணி போவாங்க நான். அப்போ அதே மாதிரி இப்போ பாபி சுங்க தடைக்குடை ஃபுல்லாக பாபா பாஸ்கரும் அவர் என்னென்ன பண்ணுறாரு அதை நான் ஃபுல்லாக ஃபேமிலியை நிறைய வழிகள் திறந்து வந்துருங்க, நிறைய போராட்டங்கள் கடந்து வந்துருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து வாரத்துக்கு நிறைய படங்கள் வரணும், தமிழ் சிங்கம் முக்கியமான ஒரு ஆதாரிங்க அவங்க போ ஆள் சமயமும்